குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம ஔரங்கசீப் பற்றி பார்த்துருந்தோம், முகலாய பேரரசர்களில் ஒருத்தரான. இன்றைக்கி அவருடைய பிற நடவடிக்கைகள் பற்றி பார்ப்போம். இவரது காலத்தில் தான் குரு தேஜ் பகதூர் கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். தேஜ் பகதூர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கிய குரு. இவரை வந்து ஏன் ஔரங்கசீப் கொல்ல உத்தரவிட்டார் அப்படின்னா, இவங்களுடைய வாரிசுரிமை சண்டை நடக்கும் ஔரங்கசீப், தாரா சுக்கோ இன்னும் ரெண்டு சகோதரர்கள் மத்தியில். அப்போ இந்த குரு தேஜ் பகதூர் வந்து தாரா சுக்கோவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பார். இந்த இதை மனதில் வைத்து தான் இவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு குரு தேஜ் பகதூரை இந்த சீக்கிய கிளர்ச்சியின் போது கொள்வதுக்கு ஆணையிட்டிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரஜபுத்திர அரசர்கள், அவங்க இந்த ராஜஸ்தான் ஏரியாவில் என்ன செய்வாங்க பகுதிகளில்னா, சுதந்திர அரசர்களாக தங்களை வந்து பிரகடனம் செஞ்சுக்குவாங்க. இவங்களை அடக்கிறதுக்கு வந்து இளவரசர் அக்பர் தலைமையில் ஒரு பெரும் படையை வந்து ஔரங்கசீப் அனுப்புகிறாரு. இதை பெரும் படையை அனுப்பினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அக்பர் வந்து ஏற்கனவே கிளர்ச்சி செய்யக்கூடியவர், துரோக குணம் கொண்டவர். இவர் என்ன பண்ணுறாரு இளவரசர் அக்பர்னா, அங்கே போய் ராஜஸ்தான் பகுதியில் போய் தன்னை முகலாய பேரரசாக பிரகடனம் செஞ்சுக்கிறாரு. ஸோ வேறு வழியே இல்லாமல் என்ன செய்யப்படுறாருன்னா, ஔரங்கசீப் இங்கே வர்றாரு. ராஜஸ்தான் பகுதிகளுக்கு வந்து தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கிறனால இளவரசர் அக்பர் அங்கேருந்து தக்காணத்திற்கு துரத்தப்படுகிறார். தக்காணத்தில் போய் தக்காணத்தை தன்னோட புகழிடமாக மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிறதையும் நேற்று நம்ம பார்த்தோம். தக்காணத்தில் என்ன செய்கிறார்னா, சிவாஜியுடைய மகன் மன்னர் சாம்பாஜியோட கை கோர்த்துக்கிட்டு அங்கே கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. ஸோ இங்கேயும் ஔரங்கசீப் வந்து நேரடியாக களமிறங்கிறார் எங்கள் தக்காணத்திற்கு. வேறு வழியே இல்லாமல் அக்பர் அங்கேருந்து பாரசீகம் தப்பி போயிடுறார். பாரசீகத்திலேருந்து அவர் திரும்பி வரவே இல்லை. அப்புறம் மகனை வந்து தப்பிச்சிட்டாரு, அவரோட கூட்டாளி இருக்கிறார் இல்லையா சாம்பாஜி, இவரை என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 1689 மன்னர் சாம்பாஜி மராத்திய மன்னர் கைது செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். அப்புறம் ஔரங்கசீப் ஆட்சியோட இறுதி பகுதி பார்த்தோம்னா பேரரசு வந்து சிதைவடைய தொடங்குது. ஏன்னா அவ்வளவு பெரிய இடங்களை, நிறைய இடங்களை, தூர தேசங்களை, தூர இடங்களை வந்து கைப்பற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோ விரிவாக்கம் பண்ணியிருந்தனால இந்த தூர பகுதிகளை வந்து மேலாண்மை செய்ய நம்பிக்கைக்குரிய நபர்கள் வந்து ஔரங்கசீப்கிட்ட இல்லை. இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இவர் இந்த அக்பர், இளவரசர் அக்பர்னால் தக்காண பகுதிகள்லேயே அதிக கவனம் செலுத்துகிற மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனால் மற்ற பகுதிகளில் கவனம் செலுத்த முடியல, ஃபுல்லாகவே அந்த தக்காணத்திலே இருந்துருவார். தக்காணத்தை விட்டு இறப்பு வரைக்குமே ஔரங்கசீப் வந்து திரும்பி போகவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஜிசியா வரியை வந்து மீண்டும் அமல்படுத்தினார். நேற்றும் பார்த்தோம் இந்துக்கள் மீது ஜிசியா வரி விதிப்பு. அதுக்கப்புறம் புதிய கோவில்கள் கட்டுறதுக்கு வந்து தடை விதிக்கிறார். இது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட வந்து ஒத்துழைப்பாக இருக்கிற இடங்களில் வந்து இந்த சட்டம் அமலில் இல்லை. எங்கே அப்படி இருந்துச்சுன்னா, கோவில் தொடர்பான சட்டங்கள் வந்து பகைமை இருந்த பகுதிகளில் மட்டுமே நடைமுறை இருந்துச்சு. அது தவிர இவர் சொன்னதை கீழ்ப்படிந்து போன இடங்களுக்கு புதிய கோவில்கள் கட்டுறதுக்கெல்லாம் தடை கிடையாது. சரிங்களா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அப்வாப் வரி, அப்வாப் வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இயல்பாக விதிக்கக்கூடிய வரி விதிப்பை விட அதிகமாக விதிக்கிறது தான் இந்த அப்வாப் வரி. அப்வாப் வரி இந்த வரியை வந்து என்ன செய்கிறாருன்னா நிறுத்துறாரு. ஏன்னா ஒரு அவருடைய அந்த ஷரியத் சட்டங்களில் வந்து அந்த அப்வாப் வரி வந்து தவறு அப்படின்னு இருக்கிறனால அதிக வரி, இயல்பான வரிக்கு மேலே விதிக்கக்கூடாது அப்படின்னு இதை வந்து அப்வாப் வரி வசூலை வந்து நிறுத்துறார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா, கோவில் தொடர்பான சட்டங்கள் வந்து பகைமை இருந்த பகுதிகளில் மட்டும்தான் நடைமுறையில் இருந்தது. மற்ற பகுதிகளெலாம் புதிய கோவில்கள் கட்டுறதுக்கு ஔரங்கசீப்பே அதிகமான கொடையெல்லாம் அளித்துள்ளார் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. இப்போ அந்த பேரரசு வந்து எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடையுதுன்றதை இங்கே பார்த்தோம். மொத்தமாக எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா 1707 ஔரங்கசீப் வந்து மரணம் அடைகிறார். இவர் ஒரு ஏமாற்று மடைந்த மனநிலையிலேயே தக்காணத்திலேயே இருந்து போகிறார். டெல்லி திரும்பி போகவே முடியலை. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் அடைந்த மனநிலையில் மரணம் அடைகிறார். அதுதான் முகலாய பேரரசின் முடிவு. ஏன் அதை முகலாய பேரரசின் முடிவு அப்படின்னு சொல்கிறோன்னா, இதுக்கப்புறமும் 150 வந்து முகலாய பேரரசு இருந்துச்சு இந்தியாவில், ஆனால் பேரளவில் தான் இருந்துச்சு. இவங்களை மாதிரியான பேரரசர்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம், ஒரு 6 பேரரசர்கள், இல்லை கடைசியாக வரவர் ஔரங்கசீப். இவங்களை மாதிரியான பேரரசர்கள் இதுக்கு பின்னாடி இல்லை. ரொம்ப வலிமை குன்றிய வழித்தோன்றல்கள் தான் இதுக்கு பிறகு 1707 வரைக்குமே இன்னும் ஒரு 150 வருடங்கள் வந்து ஆண்டிருப்பாங்க. சரிங்களா, இதோட பேரரசர்கள் பற்றினா நம்மளுடைய தொடர் முடியுது. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல
டைட்டிலுடைய சந்திப்போம். நன்றி.